வெல்கம் பேக் டு நியூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் தான் பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் எலைட் பாஸ் ரிவ்யூ தான் பற்றி பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏன் ரொம்ப நாள் வீடியோ வரலங்கிறது பேசி ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நாள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்கல, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இனிமேல் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போட முடியல, ஃபஸ்ட்டு வீடியோவே போட முடியுமான்னு தெரியல. மியூசிக் போட்டு வீடியோ போட முடியும்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் அதுதான் பார்த்தீங்கன்னா ரீசன்னு வீடியோ வராது காரணம். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் எலைட் பாஸ் ரிவ்யூ, ஆகஸ்ட் மந்த் எலைட் பாஸ் ரிவ்யூ நம்ம கழிச்சு அதுவும் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஃபெராரி கார் ஸ்கின் கொடுத்துருக்காங்க, அந்த ரேஸ் கார் ஸ்கின்னு. அது பார்த்திங்கன்னா எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு இன்னும் காட்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் பார்த்திங்கன்னா யூஎம்பி கொடுத்துருக்காங்க. கன் ஸ்கின் பற்றி பேச தேவையில்ல, ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்படியோ பவர் இல்லை. இதை பவர் விடுங்க கேட்குறாங்களா? சரி ஓகே, அடுத்து பார்த்துடலாம். நம்ம அடுத்தடுத்து பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா பேட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இதோட மேல் பண்டில் அவ்வளோக்கா நல்லா இல்லை, அதோட சட்டையே பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை. அது பார்த்தீங்கன்னா சர்ஃப் போர்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, சூப்பராகவே இருக்குது. சர்ஃப் போர்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா நல்லா இருக்காது எலைட் பாஸ்லலாம். ஆனால் இந்த வாட்டி சர்ஃப் போர்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த மணி ஹேஸ்ட்டுக்கு வந்த ஒரு சர்ஃப் போர்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மேல் பண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. அப்புறம் பேக் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, மணி அப்படின்னு போட்டு செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பேக் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இந்த எலைட் பாஸில் ஒர்த்து அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேக் ஸ்கின்னும் அப்புறம் அந்த சர்போர்ட் ஸ்கின் தான், வேறு எதுவும் ஒர்த்து மாதிரி தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் ஸ்கின்னு, இதில் பார்த்தீங்கன்னா எமோட் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆகஸ்ட் மந்த் எலைட் பாஸில் பார்த்தீங்கன்னா எமோட் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு கிடையாது, லீக் ஆனது தான். அதனால் பார்த்தீங்கன்னா எமௌண்ட் இருக்குதுன்னு சொன்னாடா வரல அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்காதீங்க. பார்த்தீங்கன்னா பேக் ஸ்கின் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒர்த்து தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ஃப் போர்ட் ஸ்கின்னு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் ஸ்கின், இந்த மூணு தான் ஒர்த்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்ட்லேயும் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிடலாம் போல் இருக்கு. மேல் பண்ட் வந்து நல்லா இருக்குது, பின்னாடிலாம் டிசைன் கொடுத்துட்டு முன்னாடி அப்படியே வந்து வெள்ளை பெயிண்ட் அடிச்சுட்டு விட்ட மாதிரி இருக்குது. ஒரு இன்னும் டிசைனிங் ப்ராசஸிங்கில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். சில வாட்டி ஏன்னா நம்ம வந்து அப்கமிங்கில் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாங்காக காட்டுவாங்க, ஏன்னா அது ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டில், ஃபீமேல் பண்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டில் நல்லாவே இருக்குன்னு சொல்லி ஆகலாம். அது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேல் பண்டில் இல்லை. இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, இதே இப்படி இருக்குது அப்போ மேல் பண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்ப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. மேல் பண்டில் வந்து கொஞ்சம் காரணம் நீங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மேல் பண்டில். இது பார்த்தீங்கன்னா இதோட அந்த ஹேரு அந்த கண்ணாடி எல்லாமே சூப்பராக இருக்குது. பின்னாடி டிசைன் பண்ணிருக்கிறதுக்கும் நல்லா இருக்குது, பேப்பரை பேப்பராக மடித்து வச்சுருக்கேன் எதுக்குன்னு தெரியல. எல்லாமே நல்லா இருக்குது, அந்த எலும்புக்கூடு எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் ஏன் அப்படியே முன்னாடி அந்த வெள்ளை கலரில் சட்டை விட்டுட்டாங்கன்னு தெரியல. ஒரு இன்னும் டிசைனிங் அது தான் சொன்ன மாதிரி அப்படியே போயிட்டுருக்கான்னு தெரியல. ஆனால் இது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி மட்டும் ஏதாச்சும் பண்ணாங்க நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த ஃப்ரீ ஃபயர் சட்டைக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் மாதிரி நான் நினைக்கிறேன். என்னடா அப்படியே இருக்க சட்டை அப்படின்னு நினச்சேன். பாருங்கள் இந்த சட்டை மாதிரி தான் அப்படியே விட்டுருக்காங்க. கண்ணாடியெல்லாம் பாருங்கள் சூப்பராக, எதுக்கு அந்த இது பண்ணாங்கன்னு தெரியல. ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோ பார்க்கும் லீவ் பண்ணுறது உங்கள் என்ஒய் கேமிங்.